தேட்டருக்கு போறோமே ஈயா ஹீ சமாரி, பிஎஸ் ஒன்று பார்ப்போமே ஈயா ஹீ சமாரி, படமும் சூப்ப ஈயா ஹீ சமாரி, ருத்தும் பாப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பொன்னியின் செல்வன் மூவிக்கு தான் கிளம்புறோம். ருத்து பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறான், எப்படி ஃபீல் பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். இதுதான் ருத்துவோட ட்ரெஸ்ஸு. ஸோ மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்ததுனால நைட் 30 ஷோக்கு தான் புக் பண்ணாங்க நைட்டு. ஸோ நாங்கள் அங்கே வண்டியிலேயே கிளம்பிட்டோம். இங்கேருந்து தேட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் தான். நான் கூட ஏன் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிவிட்டு போலீஸே வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற அளவுக்கு கூட்டம். நாங்கள் தான் இங்கேருந்து டவுனுக்கு போய் மூவி பார்ப்போம். பட் இவங்க இந்த மூவிக்கு என்னென்னா டவுன்லேருந்து எல்லாம் புக் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. ஆன்லைன் டிக்கெட் தான், கவுண்டரில் டிக்கெட்டே இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி தேட்டருக்குள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு ருத்துக்கிட்ட எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டால் அவன் பெரிய பஸ்ஸில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்ணுக்கு இது பஸ்ஸாக தெரியுது போல இருக்குது, அதுவும் பெரிய பஸ்ஸா. மேலே வந்துட்டுமா படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் என்ட்ரி எல்லாம். ருத்து அந்த சவுண்டுக்கு படம் சூப்பரா பாத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல ஆசைதான், ஆனா தூங்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தூங்கிட்டான். ஒரு இன்டர்வலும் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் லாஸ்ட்டாக மூவி எப்போ போனேன்னா தம்பி வயிற்றுல இருக்கும் போது, 3-4 மந்த் இருக்கும், சைக்கோ மூவி போனேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு தான் வரேன். ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியில் வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.